हेलो फ्रेंड्स वेलकम टू राशी स्टडीज इदु उंगल सुगन्या इन्नैक्कु नम्म पार्क्क पोरदु என்னன்னா ஜெய் மெயின்ஸ் ஜாம் செஷன்ஸ் நிறைய பேர் எழுதிருப்பாங்க அதுல வந்து ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த சாப்டர்ஸ்க்கு ஹை வெயிட்டேஜ் கொடுத்திருந்தாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க என்னென்ன சப் டாபிக்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெள்ளை ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டான்ஸ் செஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெயிட்டேஜ் வந்து எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கிளாஸ் லெவன்த்லேருந்து உங்களுக்கு 46% ஆஃப் வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க கிளாஸ் டுவெல்த்லேருந்து 54% ஆஃப் வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் கிளாஸ் லெவன்த்லேருந்தும் கிளாஸ் டுவெல்த்லேருந்தும் எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க இப்போ ஜான் 27th வந்து உங்களுக்கு கிளாஸ் லெவன்த்லேருந்து 46.67% வந்து கிளாஸ் லெவன்த்லேருந்து கேட்டிருந்தாங்க அதுக்கடுத்து கிளாஸ் டுவெல்த்தில் வந்து உங்களுக்கு 53% கொடுத்துருந்தாங்க ஸோ ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கிளாஸ் லெவன்த் அண்ட் கிளாஸ் டுவெல்த்தில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் லெவன்த்தில் 46% கிளாஸ் டுவெல்த்தில் 54% கேட்டிருந்தாங்க அதுக்கடுத்து இந்த ஜாம் செஷன்ஸில் எப்படி டிஃபிகல்டி லெவல்ஸ் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஈஸியாக எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா 60% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக கேட்டிருந்தாங்க அதே மாதிரி மாட்ரேட் லெவல் வந்து உங்களுக்கு 33% மாட்ரேட்டாக கேட்டிருந்தாங்க அதுக்கடுத்து டிஃபிகல்ட்டி லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7% டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் கேட்டிருந்தாங்க இதில் வந்து உங்களுக்கு இந்த ஜாம் செஷன்ஸில் கம்பேர் பண்ணும்போது ஏப்ரல் செஷன்ஸில் உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அதிக வெயிட்டேஜ் இருக்கிற சாப்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மாடர்ன் ஃபிசிக்ஸ் மாடர்ன் ஃபிசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு 10 ஷிஃப்ட் நடந்ததில் அந்த 10 ஷிஃப்ட்லேருந்து உங்களுக்கு 32 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ வெயிட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10.7% வெயிட்டேஜ் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அடுத்து மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்ஸ் கைனமேட்டிக் எனர்ஜி அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் அதுக்கடுத்து உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் கைனமேட்டிக்ஸ் அதுக்கடுத்து ரொட்டேஷனல் மோஷன் வேவ் ஆப்டிக்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஃப்ளூயின் மெக்கானிக்ஸ் ரே ஆப்டிக்ஸ் செமிகண்டக்டர்ஸ் ஸோ இதிலிருந்து உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக நான் நல்ல மார்க் எடுக்கணும் ஃபிசிக்ஸில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டாபிக்ஸ் நீங்கள் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க்ஸ் உங்களுக்கு கெயின் பண்ணுறதுக்கு பாசிபிள்ஸ் அதிகமாக இருக்குது அதே மாதிரி லெஸ் வெயிட்டேஜ் வந்து எவ்வளோ கெடுத்துனாங்க எந்தெந்த சாப்டர்ஸ்லேருந்து லெஸ் வெயிட்டேஜ் மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்கோம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கிராவிடேஷன்ஸ் அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் சர்க்குலர் மோஷன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ் அதுக்கடுத்து கொலிஷன்ஸ் வேவ்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் ஃப்ரிக்ஷன்ஸ் ஒர்க் பவர் எனர்ஜி அதுக்கடுத்து பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் அதுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டிவ் மோஷன்ஸ் இதுலேருந்து லெஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ ஹை வெயிட்டேஜ் என்ன லெஸ் வெயிட்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு டான்ஸ் செஷன்ஸில் கொஸ்டின் பேட்டர்ன் வந்து ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் எப்படி இருந்தது ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் அசர்ட் கொஸ்டின்ஸை மட்டும் உங்களுக்கு இந்த ஷிஃப்ட்லேருந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி மேட்ரிக்ஸ் டைப்பில் இந்த ஷிஃப்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்டிருக்காங்க ஜென்ரலாக உங்களுக்கு நியூமரிக்கல்ஸ் அண்ட் இண்டீஜர்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து சிம்பிள் கரெக்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க டோட்டலாக உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு சரிங்களா ஸோ இந்த மாதிரி டைப்லேயும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அதுக்கடுத்தது வந்து இந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் நம்ம பார்த்தாச்சு இதில் ரிலேட்டடான ரிப்பீட்டட் சப் டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி அப்டேஷன்ஸ் நிறைய உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஈவன் வந்து என்ஜினியரிங் கவுன்சிலிங் ஆகட்டும் சரி இல்லை ஜோசா கவுன்சிலிங் ஆகட்டும் சரி நம்ம எல்லா வீடியோஸும் நம்ம 1 by 1 நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல்ஸில் நம்ம எல்லாமே கரெக்டாக அனாலிசிஸ் படி ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸாக்ட்
ஆன்சர்ஸை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம், சரிங்களா? அதனால் நம்மளோட சேனலை ஒன்று மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும், நிறைய கண்டென்ட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற வாட்ஸ்அப் லிங்கில் ஜாயின் பண்ணாமல் மறந்துடாதீங்க. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு மோஸ்ட் ரிலவெண்ட்டான சப்டாபிக்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்கோம், ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து 7 க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து அட்டாமிக் நியூக்ளியை அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து 7 க்வெஸ்சன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு சப்டாபிக்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. அதே மாதிரி லெஸ் நம்பர் ஆஃப் சப்டாபிக்ஸில் உங்களுக்கு எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சப்டாபிக்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்குல ஃபிசிக்ஸில் நல்ல வெயிட்டேஜ் மார்க்ஸ் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதையும் தாண்டி இன்னும் லிமிட்டடான உங்களுக்கு சப்டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சப்டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த சப்டாபிக்ஸில் ஜான் செஷன்ஸில் உங்களுக்கு இத்தனை க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஜான் செஷனில் உங்களுக்கு வந்து மொத்தம் 10 ஷிஃப்ட் இருக்குல்ல, அந்த 10 ஷிஃப்ட்லேயும் கால்குலேட் பண்ணி எத்தனை க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.